எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் நரேஷ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நரேஷன் சமையலோட எபிசோட் 7. இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு உருண்டை. இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ட்ரை பண்ணலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பார்த்திங்கன்னா, அரிசி மாவை அரைச்சிட்டு அதை ஆவி கட்டி பண்ணுற ஒரு டிஷ் இது. இதை வந்து நீங்கள் பச்சை மிளகா போட்டு சில பேர் ட்ரை பண்ணுவாங்க, சில பேர் காஞ்ச மிளகா போட்டு ட்ரை பண்ணுவாங்க. நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு பச்சை மிளகா போட்டு காட்டுறேன். சப்போஸ் உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டான்ற பட்சத்தில் நீங்கள் காஞ்ச மிளகா வச்சும் ட்ரை பண்ணலாம். இப்போ உப்பு உருண்டைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/4 கிலோ இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அரை முடி தேங்காய் வந்து பின்னாடி அந்த ப்ரௌன் கலரில் இருக்கலாம், அதெல்லாம் எடுத்துகிட்டு இதுமாரி பல்லு பல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்து 1 ஸ்பூனு, 2 பெரிய பச்சை மிளகாய் வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கலந்தது. 1/10 கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி கிரைண்டரில் போட்டுட்டோம். இது நல்லா நைஸாக இட்லி மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இட்லி மாவு மாதிரி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தெரியும் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போ கடாயில் வந்து 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது ஊற்றின பிறகு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு, சீரகம் ரெண்டுமே நான் ஒன்றா போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிட்டோம். பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். ஆகும் போது நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஜஸ்ட் 1-30 செகண்ட்ஸ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பெருங்காயமும் கருவேப்பிலும் போட்டிருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அரைச்சி வச்சுருக்க மாவும் இதில் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா மாவு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ இது வந்து நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். தேங்காய் மாவு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். நம்ம உப்பும் அதிலே சேர்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிக்கலாம். இப்போது இந்த மாவை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பிசைய வரல அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. சுடுதண்ணிலாம் வேணால் சாதா தண்ணியும் நல்லா தெளிச்சுக்கோங்க. இதுமாரி உங்களுக்கு நல்லா பிசைய வரணும். பாருங்கள், இதுமாரி இருக்கணும். அழுத்துனீங்கன்னா உங்களோட கை வரல் வந்து நல்லா பதையணும். அதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இப்போது நான் உருண்டை எப்படி பிடிக்கணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் நீங்கள் நான் வந்து எண்ணெய்லாம் போடல, ஏன்னா எண்ணெய் இதிலே இருக்குது. சப்போஸ் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கை நல்லா தடவிட்டு அதை பண்ணிங்கன்னா அது இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். உருண்டை வந்து உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. சில பேர் இது நீட்டாகவும் பண்ணுவாங்க. பாருங்கள், இதுமாரி நல்லா ஆவே நம்ம உருண்டை பிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இது இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வைக்கலாம். 10 நிமிஷம் ஆவியில் வச்சோன்னா போதும். மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்தோடனே நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இவ்வளோ அழகாக எல்லாம் விழுந்துருக்கு. பாருங்கள், மேலே அந்த ஷைனிங்னஸ் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு அடையாளம். 1-2 நிமிஷம் ஆறட்டும். ஆறந்த பிறகு நம்ம அதில் தட்டில் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், உள்ளே எப்படி இது வெந்திருக்கு. பாருங்கள், ஈரம் இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான இது. சூடான உப்பு உருண்டை ரெடி. என்னங்க உப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நரேஷன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.